சந்ததரச மகேஸ்வாசா ரதே சுசமங்கதா அலங்கதம் அமித்ரஜ்னம் ராகவஸ்ய அனுஜம்பதே ஹனுமத் பிரஷ்டம் மாசீனம் உதயஸ்தர் அவிப்ரபம். நேற்றைய தினம் இந்திரஜித் நிக்கும்பலையாகம் கடைந்த பிறகு போருக்கு எழுந்தான். ஹனுமனோடு போரிட்டு பின்னர் விபீஷணன் எதிரே வந்து தேவையை நிறுத்தினான். விபீஷணனை எத்தனை இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு இழிவாக பேசினார். விபீஷணர்வால் அவனுக்கு சரியான பதிலை கூறினார். அதுவரையில் பார்த்தோம். இப்போது இளைய பெருமாளோடு சண்டை போட வேண்டும் என்ற நிலையிலே தேரிலே ஏறிக்கொண்டு எல்லா ஆயுதங்களையும் உடையவனாய் தன்னை நன்றாக அலங்காரம் செய்து கொண்டவனாய் எதிரிகளை அழிக்கும் ஆற்றல் உடையவனாய் சக்கரவர்த்தி திருமகனாம் ராமனுடைய தம்பியாகிய இளைய பெருமான் எதிரே வந்து நிற்க ஆஞ்சநேயர் பார்க்கிறார், அவன் தேரிலே இருக்கிறான், தாங்கள் தலையிலே இருப்பது முறையல்ல, எனது முதுகிலே எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்ல அடுமத்தமாசீனம் ஆஞ்சநேய சுவாமியினுடைய முதுகிலே எழுதிக்கொண்டு இளைய பெருமாள் சண்டைக்கு தயாராகிறார். உடனே இந்திரஜித் சொல்லுகிறார், அத்திய மக்கர்ம என்னுடைய கர்மா இருக்கிறதே அதை நீ பார்க்க போகிறாய். என்னுடைய வீட்டிலிருந்து கிளம்புகின்ற ஆயிரக்கணக்கான கனைகள், யாராலும் தடுக்க முடியாத அந்த கனைகள், அவைகளை உனக்கு ஆற்றல் இருக்குமேயானால் லக்ஷ்மணா தடுத்து நிறுத்து. அது மட்டுமல்ல, இந்த போரிலே நீ தோல்வி காணப்போவது நிச்சயம் என்று சொன்னார். உக்தஸ்ய துர்கமப்பாரஹா, இப்படி சொன்னவனை பார்த்து இளைய பெருமாள் சொன்னார், ராட்சசா நன்கு கற்ற பெரியவர்கள் காரியங்களை சாதித்த பிறகுதான் சொல்லுவார்களே தவிர காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுதே இதை நான் வெற்றி கண்டு விடுவேன், இந்த வெற்றியை நீ காணுவா என்று ஒருபொழுதும் சொல்ல மாட்டார்கள். செயலை செயலினால் நிரூபிக்க வேண்டுமே தவிர செய்வேன் என்று பாரம் யோகி வாயினாலே சொல்லுபவன் இருக்கின்றானே அவன் சிறந்த அறிவாளி அல்ல. எனவே நீ போரிலே உனது ஆற்றலை காட்டு. நீ என்னை பற்றி பேசுகின்ற பேச்சுக்கள் பதகா வியாசிருத்தே தானேஷே, இந்த வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்கியே, சுத்தாஸ்தோஷ்மி, ரொம்ப சந்தோஷம். நீ என்னைக்காவது நேர சண்டை போட்டிருக்கியா இந்திரஜித்? என்னை பார்த்து இந்த கணைகளை எல்லாம் தடுக்க முடியுமானால் தடு என்று சொல்லுகிறாயே, இதுவரையில் நீ எதிரே நின்று நேரடியாக போரிட்டு இருக்கிறாயா? அந்த கேட்டவனாக திடீர்னு இருப்ப உடனே மறைஞ்சிடுவ, மறைஞ்சிட்டு அடிக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியும். ஆகையினால உன் உயிரை காப்பாற்றிக் கொண்டது திடீர் திடீர்னு மறைஞ்சு மறைஞ்சு சண்டை விட்ட. அதுதான் நடைமுறையிலே சேர்ந்திருக்க. நீ எப்படி தெரியுமா, திருடர்கள் எப்படி மறைவாக வந்து திருடுவார்களோ அப்படி ஒரு திருடன் மாதிரி மறைந்து மறைந்து போயிட்டு இருக்கிறாயே தவிர வீரராக நேராக என் எதிரே இருந்து போரிட்டதாக இதுவரையில் இல்லை. நீ வீரத்தை பற்றி பேசலாமா என்று சொல்லி இருவரும் போரிட ஆரம்பித்தார்கள். சரைகி அதி வித்தாங்கா, இந்திரஜித்தை கொலை சொல்ல முடியாது, பெரிய ஆற்றல் உள்ளவன், கணைகளை நிறைய தொடுக்கிறான். இந்த கணைகளினாலே சக்கரவர்த்தி திருமகனுடைய இளவலாக இளைய பெறுவால் சதீரம் முழுவதும் காயம் ஏற்படுகிறது, அதிலிருந்து குருதி கொட்டுகிறது. லக்ஷ்மணர் எப்படி இருந்தார்னு கேட்டா
புகையினாலே மூடப்பட்ட அக்னி எப்படி இருக்குமோ அப்படி இந்திரஜித் கனைகளாலே மூடப்பட்டு விளங்கினார். உடனே தன்னை சற்று சுதாரித்துக் கொண்டு இந்திரஜித்தை பார்த்து சொன்னார், இந்திரஜித் இந்த போரிலே நீ மரணம் அடைய போவது நிச்சயம் என்று அவன் சொன்னான். க்ஷத்ரபந்தும் சதாநாரியம், நானாவது இறக்கிறதாவது லக்ஷ்மணா, உன்னுடைய சமயனார் இருக்கிறாரே ராமன், அவன் எங்கள் எதிரி, ஒழுக்கம் இல்லாதவன். யாரு இந்திரஜித் சொல்றா? ராமனை பார்த்து, ராமனா பரம துர்மதிகி, ராமன் சொல்லிட்டு இருக்கியே அவன் இருக்கிறதுலேயே கீழ்மையான புத்தி உள்ளவன், அவனுக்கு பக்தன் நீ, பக்தம் பிராதரம் மத்தியவ, பக்தனாகவும் பிராதாவாகவும் இருக்கின்ற உன்ன இப்போ உன் தமையனார் திரக்ஷதி மயாகதம், என்னால் கொல்லப்பட்டவனாக பார்க்க போகிறான், அதுதான் நடக்க போகிறது அப்படின்னார். உடனே சக்கரவர்த்தி திருமகனுடைய அருளினாலே இளைய பெருமாள் அந்த இந்திரஜித்தினுடைய கவசங்களை எல்லாம் மறுத்தார். அந்த இந்திரஜித்தினுடைய கவசங்களை வந்தப்பட்ட உடனே திணறுகிறான். அப்பொழுது இளைய பெருமாள் வெறும் வாய்ச்சொல்லை வைத்துக் கொண்டு வெற்றி அடைந்துவிட முடியாது, வாக்பலம் தெஜதுர் புத்தே, கொஞ்ச நாள் முன்ன பேசினேடாப்பா, கேவலம் வாய் வார்த்தையினாலே வெற்றி அடைந்துவிட முடியாது, நீ கொடிய செயலுடையவன், எனவே நீ வெற்றியை காண முடியாது. இப்பொழுது இந்த கவசம் மறந்தது, நீ முடியுமானா உன் ஆற்றலை காட்டு. இருவரும் பொருளிடுகிறார்கள். 16 ஸ்லோகம் அவருடைய சண்டையை விவரிக்கணும் சொன்னார். உபோகிபல சம்பன்னாக, ரெண்டு பேரும் சமமான பலம் உள்ளவர்கள், அவனுக்கு தவத்தின் வலிமை இருக்கிறது, இளைய பெருமாளுக்கு கைங்கரிய பலம் இருக்கிறது, உடல் வலிமை ரெண்டு பேருக்கும் இருக்கு, இப்ப இருவரும் சமமான பலம் உள்ளவர்கள். விக்ரமசாலினோ, விக்ரமம் எடுத்துட்டா இந்திரஜித்தும் இளைய பெருமாளும் ஒருவர் சமைத்தவர்கள் அல்ல. உபோபிசரிக்ரந்தா, எதிரியை அடிக்கிறதுல ரெண்டு பேருமே எட்டிக்காரர்கள். சர்வசஸ்திரோவிதோ, ரெண்டு பேருக்கு தெரியாத சஸ்திரங்கள் அஸ்திரங்கள் ரெண்டும் கிடையாது. ஏற்கனவே அஸ்திரம் சஸ்திரம் விளக்கம் கொடுத்திருக்கேன். சரீரத்தை காயத்தை மாத்திரம் ஏற்படுத்தினா அது சஸ்திரம், ஆத்மாவை பாதிச்சா அது அஸ்திரம். அம்பு ஒண்ணுதான், மந்திரத்தை சொல்லி அம்ப பிரயோகம் பண்ணா அது ஆக்னேய அஸ்திரம், அந்த மாதிரி விவரண அஸ்திரம் அப்படி மாறும். இந்த அஸ்திரங்கள் ஆத்மாவை பாதிக்கும், இந்த சத்திரங்கள்னா சரீரத்தில் காயத்தை உண்டாக்கும். ரெண்டு பேருக்கும் ரெண்டும் தெரியும், மந்திரபூர்வமான அஸ்திரங்களும் தெரியும் சத்திரமும் தெரியும். பராக்கிரமம், இப்ப இந்திரஜித் லக்ஷ்மணனை பார்த்து கேட்கிறார், என்னப்பா ஏற்கனவே அடிபட்டியே ஞாபகம் இல்லையா? நீயும் தமையனார் நீங்க ரெண்டு பேருமே பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டுப்பட்டீர்கள், ஞாபகம் இல்லையா? அத மறந்துட்டியா? அத மறந்துட்டு மறுபடியும் போரிடுறியா அப்படின்னு வசனங்களை பேசிட்டு போரிட ஆரம்பித்தான். லக்ஷ்மணோ ரவணிம் யுத்தே, லக்ஷ்மணனுடைய ஒரே குறிக்கோள் இந்திரஜித்தை அடிப்பது. ராவணேஷ்காபி லக்ஷ்மணம், அவன் நினைக்கணும் இளைய பெருமாளை அழிக்கும். ரெண்டு பேரும் ரொம்ப கொடூரமா ஒருவரை ஒருவர் அழிக்க வேண்டும் என்று போரிடுகிறார்கள். அந்யோன்யம் தோ அபிக்னம் தோ, அந்த போருடைய வேகத்தை பார்க்கறதுக்கு தேவர்கள் எல்லாம் மின்னிலே கூறினார்களாம். ஒருவருக்கொருவர் அந்யோன்யம் தௌத்த அடிச்சுக்கிறார். நஷ்ரமம் பிரத்யபத்யதாம், இவ்வளவு கோலமா சண்டை போடுறாரே அவளுக்கு சமம் இருந்ததா அப்படின்னு கேட்டார். அவளுக்கு சமமே இல்லை. ஒரு அருமையான செய்தி,
போர்க்களத்திலே போரிடும் பொழுது ஏற்படுகின்ற காயங்களினாலே போர் வீரன் அப்பொழுது கவலைப்படுவதில்லை. ஆனால் போர் முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகு வலி தெரியும். ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது வேகமாக செயல்படும் பொழுது ஏற்படும் சிரமங்கள் எப்ப தெரியும்னா, அந்த காரியத்தை முடிச்சுட்டு பிற்பாடு ஆற்றுக்கு வர மாறோ அப்பதான் தெரியும். ஆகையினாலே இருவரும் போரிலே சளைக்காமல் ஒருவருக்கொருவர் எடுத்துக்கொள்ளும் யுத்தம் பயங்கரமான போரை கொடுக்கிறார் என்று வேதம். அது மட்டுமல்ல, லக்ஷ்மணன் பரவீரக்னம் மறுபடியும் லக்ஷ்மணனை நோக்கி வேகமா வரார். அவ தலை எடுக்கிறது, தனையை தொடுக்கிறது, தனையை ஏவறது, இது ஒருத்தரும் பார்க்கலையாம். வால்மீகி எழுதுகிறார், நகராதானம் எங்க நதி எங்கிருந்து எடுக்கிறான் திடீர்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான அம்புகள் வருது. நகி ஆதானம் இல்லிருந்து எப்படி கிளம்பிட்டு அப்படின்னு தெரியலையா, எப்படி கணையை வச்சான் நான் சந்தானம் அதுவும் தெரியலையா, எந்த வில்லுல வச்சான் வில்லால் தெரிஞ்சான் வில்லும் தெரியலையா, அந்த மாதிரி எந்த வில்லு எந்த கணையை வச்சான் எப்படி தொடுத்தான் எப்படி அடித்தான் அதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அத்தனை வேகமாக அத்தனை லாகவமாக கணைகளை எல்லாம் எடுத்து ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் போட்டு முட்டினாலே சண்டை போட்டார்கள், கை முட்டினாலே அடித்துக் கொண்டு சண்டை போட்டார்கள். இப்படி இருவரும் மாறி மாறி யுத்தம் செய்த பொழுது லக்ஷ்மணோ ராவணன் பிராப்தியா, லக்ஷ்மணனை பொறுத்தவரையில் இந்திரஜித் தெரிஞ்ச உடனே இவரை எப்படியும் இன்னைக்கு ஒழிச்சு விட்டுதான் மறுகாரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்திரஜித் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் ஒருத்தர் அழிக்கிறதுலேயே நோக்கம் உள்ளவரா இருக்கா, அவ்வியபஸ்தா பவத்யுக்ரஹ எல்லை இல்லாத கோபம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா எல்லை இல்லாத கோபம். அபியாம் அந்யோன்ய விக்கிரகே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம இவன் அவனை வீழ்த்தணும் பாக்கிறான், அவன் இவனை வீழ்த்தணும் பாக்கிறான். இணைய பெருமாள் மந்திரபூர்வமான அஸ்திரத்தை எடுத்து இந்திரஜித்தை நோக்கி அடிக்கிறார். அந்த அஸ்திரமானது வேகமாக சென்று இந்திரஜித்தினுடைய தேர் இருக்கிறதல்லவா, அந்த தேரை அடித்தது. தேர் அழிந்தவுடனே திடீரென்று மாயமாக மறைந்துவிட்டான் இந்திரஜித். அந்த இந்திரஜித் மறுபடியும் இங்கேயிருந்து லங்கைக்கு போனான். தங்கிக்கு போயிட்டு வேற ஒரு தேர்ல ஏறிட்டு வரான். இங்க நாலு ஸ்லோகத்துல அவன் எப்ப போருக்கு கிளம்பினாலும் யாகம் பண்ணிட்டு தான் போர் கிளம்புவான். அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவன். இந்த தடவை புதுசா ஒரு தேர்ல இருந்து ரதம் பூசித்வாசும் இந்த ரதத்தை தன்ன அலங்காரம் பண்ணி புதிரம் ஹேமபூஷித்தம் எப்படி இருந்ததுன்னா தங்கமயமான தேரம் அது. அந்த தேர்ல இருந்து என்ன பண்ணுவேன், நம் என்னென்ன ஆயுதங்கள் வேணுமோ அவ்வளவு பூரா அந்த தேர்ல எடுத்துட்டு யுக்தம் பரமவாஜிபி குதிரைகள் இருக்க அற்புதமான குதிரைகள், இந்த குதிரைகள் அற்புதம் பண்ண போறது பின்னால பார்க்க போறோம். அப்படி அந்த தேர்ல ஏறிந்தான். அதற்கு யாரா தேரோட்டின்னு கேட்டா ஆப்த உபதேசினா, தனக்கு ரொம்ப இதமானவன் நல்ல உபதேசம் பண்ணக்கூடியவன் தன்னுடைய கட்டளைக்கு கீழ்படையதா பார்த்து நல்ல ஒரு தேரோட்டி இருந்தது. புதுசா ஒரு தேர்ல அங்கிருந்து இந்த இந்திரஜித் அங்கிருந்து போருக்கு கிளம்பினார். ராபணி இந்திரஜித் சமிதிஞ்சயனா போரிலே எப்பொழுதும் வெற்றியை உடையவனா இருக்கின்ற இந்திரஜித் பழைய தேர் அறிந்த உடனே புதுசா ஒரு தேர் எடுத்து அந்த தேர்ல ஏறிந்து போருக்கு வந்தான். அந்த போர்ல தேரோட்டி அறிந்து படுகிறான்.
தேரோ தேர்ந்தவுடனே தேர்வு இருந்த குதிரைகள் இருக்க, அந்த குதிரைகள் அற்புதமான ஒரு காரியத்தை செய்தன. தேரோட்டி இல்லாமலேயே மண்டலானே அபிதாவந்த போர்க்களத்துல எதிரிகளுக்கு தகுந்தார் போல, அதாவது இளைய பெருமாளுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி அந்த குதிரைகள் திரும்பி 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 மண்டலம் விட்டு அந்த போர்க்களத்திலே சுழன்றன. இந்த தேர்ல பாரதி இல்லாம தேருக்குள்ள இருக்கிறவங்க மாத்திரம் இருக்கான். இந்த தேர்ல குதிரைகள் இருக்கு, இந்த குதிரைகள் மண்டலம் யாரோ ஓட்டுற மாதிரி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அத்தகைய ஆற்றல் உள்ள குதிரைகள், அந்த குதிரைகள் எல்லாம் மீட்கப்பட்டன. அதே சமயத்தில் இளைய பெருமாளுக்கு குபேரன் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருந்தான். குபேரேரஸ்வயம் ஸ்வப்னே, சில சமயங்களிலே சில தெய்வங்கள் சொப்னத்திலே வந்து தோன்றி சில நன்மைகளை செய்யும். ஒரு வியாசமே எழுதியிருக்கேன். எம்பெருமானை பொறுத்தவரையில் அவன் பாரபட்சம் உள்ளவன், பட்சபாதிதான், அவன் சந்தேகமே கிடையாது. அவனா பார்த்து அவனுக்கு வேண்டியவர்களுக்கு அனுகிரகம் பண்றான் என்பதுதான் சத்தியம். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணாலும் கூட அவன் ஒரு பட்டியல் வச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி குபேரன் என்ன பண்றான், சொப்பனத்துல வந்து கொடுக்கிறான். சில சமயங்கள்ல சொப்பனத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் அனுகிரகமாக மாறும். சொல்லுவா தெரியுவா, விடியல் காலையில சொப்பனம் பார்த்தா அது பலிக்கும் அப்படின்ட்டு. விடியல் காலையிலிருந்து பின்மாலேன்னு அர்த்தம் என்னவா, இல்ல இவனுக்கு விடியும் காலமாகிய நல்ல காலம் வரும்போது சொப்பனத்திலே நல்லவைகள் எல்லாம் நடக்கும். விடியும் காலம் என்ன, விடியல் காலையில் எல்லாரும் அர்த்தம் எழுதிட்டான். நான் சொன்னேன் என்ன, இல்ல இவன் துயரங்களிலிருந்து விடுபடும் காலம் இருக்கு இல்லையா, அதுக்குதான் விடியும் காலம்னு பேரு. அந்த சொப்பனத்துல நல்லது நடந்ததுன்னா அவனது துயரங்கள் எல்லாம் போயிடும். அந்த சொப்பனத்துல குபேரே சொப்பனத்துல வந்து குபேரன் ஆயுதம் கொடுத்தா அப்படின்னு வால்மீகி எழுதியிருக்காரு. இன்றைக்கும் நடக்கிற விஷயம் தான் இது. சில சமயங்கள்ல சில ஆச்சாரியர்கள் சில சிஷ்யர்களுக்கு சொப்பனத்துல வந்து சாதிச்சு இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. மார்க்கண்டேயன் ஒருத்தர், அவர் ஒரு நீதி ஸ்லோகம் எழுதியிருக்கார். அந்த நீதி ஸ்லோகத்துல ரெண்டு வாக்கியம் எழுதியிருக்கார். உலகத்தில் இருக்கோ நந்தந்து சர்வபூதானி அப்படின்னு எழுதினார். உலகிலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் க்ஷேமமாக இருக்கட்டும். அடுத்து என்ன எழுதுறார், விஜயமேஸ்வபி. இந்த விஜயனம்னா என்னன்னு அது எனக்கு அர்த்தம் தெரியல. ஒரு பெரிய சம்ஸ்கிருத பண்டிட்டு அவர் வந்து ஜனாதிபதி கிட்ட அவார்டு வாங்கினார். ரொம்ப அத்தியந்த வேண்டியவரோட எனக்கு அந்த வாங்கிட்டு போய் விஜயனம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விசாரிச்சேன். அவர் வியாகரண மாஸ்டர், இலக்கணம் தெரியும். ஜனங்கள் இல்லாத இடம் விபின்னம் ஜனம் எஸ்மாத்து, ஜனங்கள் இல்லாத இடம் அதுக்கு விஜயனம்னு பேரு அப்படின்னு சாதித்தார். ஜனங்கள் இல்லாத இடத்துல எனக்கு சிநேகம் உண்டாகட்டும்னு மார்க்கண்டேயன் எழுதியிருந்தான்னா, இது ஒற்றிலையே சுவாமி, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஒற்றிலையே, ஜனங்கள் இல்லாத இடத்துல எப்படி சிநேகம் ஏற்படும், ஆகவே விஜயனம்னா ஜனங்கள் இல்லாத இடம்னு சுவாமி சாய்க்கிறது சரியான்னு அவர்கிட்ட கேட்டுட்டார். அந்த சுவாமி என்ன கேட்டு நான் அர்த்தம் சொன்னேன், இலக்கணம் சொன்னேன், ஒட்டலேன்னு சொன்னா எனக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு வாழ்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஆத்துக்கு வந்தேன் அப்படின்னு ராமா விஜயனம்னா என்னடா அர்த்தம், ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகத்தை எடுத்து பாரு, ரக்ஷிதா சஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா வரதா அப்படின்னார். தன்னுடைய தர்மத்தை காப்பாற்றுறவன், அது இல்லாம தன்னுடைய மக்களின் தர்மத்தை காப்பாற்றுபவன், ஸ்வஜனம் அப்படின்னா தன்னை சார்ந்தவர்கள், அப்ப விஜயனம்னா தன்னை சாராதவர்கள், மாற்றார்கள் இடத்திலேயும் கூட எனக்கு நட்பு வேண்டும் அப்படின்னு உரை எழுதி வர்றார்கள். அந்த சுவாமி காமிச்ச
சுவாமி சாதித்தாச்சு, எனக்கு ஒன்னும் புரியல சுவாமி. இலக்கணத்தையும் மீறி இப்படி ஒரு அர்த்தம் உண்டுங்கிறதா இப்பதான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னாரு. இது பகவானா பார்த்து சொப்பனத்திலே சொன்ன அர்த்தம். சோமே சிங் அதெல்லாம் நிறைய ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் மகான் சொப்பனத்தை சொல்லலாம், இதுதான் அர்த்தம். என்னைக்கு நடக்குது அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, அதே ஸ்மரணையா இருக்கணும், வேற சிந்தனை இருக்கக்கூடாது. அவைய குபேரன் ஆயுதம் கொடுத்தான் சொப்பனத்தில் கொடுத்தான்றது நடந்த விஷயம், இன்னைக்கு நடக்கிற விஷயம் தான். எது தத்தம் அமிதாத்மனா, அவன் எப்படி கொடுத்தான், யாருக்கு எந்த அஸ்திரத்தை மந்திரத்தை கொடுத்தா அதனால உலகத்துக்கு நன்மை ஏற்படுமோ அவனுக்கு தான் கொடுக்கணும். பகவான் சில பேருக்கு தான் சில ஆற்றலை கொடுக்கிறான். யாருக்கு ஆற்றலை கொடுத்தால் அந்த ஆற்றலால மக்களுக்கு நன்மை ஏற்படுமோ அவனுக்கு தான் அந்த ஆற்றலை கொடுப்பான். எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல. அதுதான் அமிதாத்மனா, இவன் தகுதி உள்ளவன். பகவானே அதான் பண்றான். தைத்தியா பரமயா யுக்தா, சம்ஸ்கிருதத்தை சொல்றது யுக்தகானா தகுதி உள்ளவன் அர்த்தம். பரமயா யுக்தா, யூ ஆர் தி ஃபிட்டஸ்ட் பர்சன், அதனால உனக்கு நான் கொடுக்கறேன். ஒரு மத வார்த்தையாவது நான் இல்ல இல்ல பிரீத்தியா மனப்பூர்வமா சொல்றேன். அது மாதிரி தேவதைகள் மனப்பூர்வமா அமிதாத்மனா அந்த தனை இருக்காது. துர்ஜயம் துர்விசஹ்யம் சா, அது யாராலையும் ஜெயிக்க முடியாது, யாராலையும் பாடுபடுத்த முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்திற்கு வேந்திரசுரை, அப்படி குபேரனால் அழைக்கப்பட்ட அந்த அஸ்திரத்தை கையில எடுத்துக்கொண்டு அஸ்திரம் உயர்ந்தது. அதுக்கு அப்புறம் அவன் ஒரு சபதம் பண்றான். அருமையான ஸ்லோகம் இது. ஸ்ரீமத் ராமாயணத்துல மிக பெரிய கனமான ஸ்லோகங்கள்ல இது ஒரு ஸ்லோகம். இப்ப இந்திரஜித்தை நோக்கி நான் பாலத்தை போட போறேன், இந்த பாலம் அவன் அழிக்கணும்னா யாருடைய துணை வேணும், தன்மாத்மா சத்யசம் தச்சாம், எனது தமையனாதா இருக்கின்ற சக்கரவர்த்தி திருமகன் இதுவரையில் அறத்தையே கைப்பற்றி நடந்தவன் என்பது சத்தியமானால் சத்யசந்தா, தகப்பனால் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக சிரமங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறார் என்பது சத்தியமானால், ராமோ தாதரதிரியதி, தசரதன் குமாரன் ராமன் அப்படிப்பட்டவன் என்றால் இது ஒரு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். கர்மாத்மான்னு சொன்னா சர்வேஸ்வரன் தான். தர்மம்னு ஒண்ணு இருக்கோ, அது இருக்கிறது எப்படி தெரியும்னா, சர்வேஸ்வரன் இருக்கிறது எப்படி உண்மையோ அப்படி தர்மம் இருக்கிறது உண்மை. தர்மத்துக்கு ஆத்மாவா இருக்கிறவன் சர்வேஸ்வரன். அவனே சொன்னான், என்னுடைய லட்சியம் என்ன, தர்ம சம்ஸ்தாபனாத்தாய கீதை சொன்னான். தர்மத்தை காப்பாற்றுவது, தர்ம சிந்தனையிலே இருப்பவன் சர்வேஸ்வரன் தர்மாத்மா. ராமன் சாட்சாத் நாராயணனே சொல்லணும். ராமன் நாராயணன் சொல்றத விரும்பல, ராமன் சொல்றதுதான் விரும்புறான். பின்னால பார்க்க போறோம். இப்ப ராமனுக்கு என்ன அடைமொழி கொடுக்கணும், சத்யசந்தனா இருப்பவன் சொன்னா அது ராமனுக்கும் பொருந்தும், சத்யசந்தன் சொன்னா அது நாராயணனுக்கும் பொருந்தும். அது மட்டுமல்ல, பௌருஷேத பிரசித்தந்தம் பௌருஷம், பௌருஷம்னா என்ன அப்படின்னு பெரிய சர்ச்சை. புருஷன்னா யாரு, பௌருஷம்னா என்ன அப்படின்ட்டு ஸ்ரீபாஷ்யத்த சத்தவன் இருப்பா. புருஷன்னு சொன்னா சர்வேஷன் ஒருத்தன்தான் அப்படின்னு வாதத்தை ஆரம்பிப்பார். ஜீவாத்மாவுக்கும் புருஷன் பேர் உண்டு இல்லையாரு ஒரு கேப்பார். இல்ல, அனந்த கல்யாண குணங்கள் இருக்கிறதுனால பகவான் வந்து பௌருஷம் உடையவன் சொல்றது அப்படின்னு வாதம் பண்ணுவார். அவ்வளவு போக வேண்டாம். தன்னுடைய செயலை யாருடைய துணையும் இல்லாமல் தானாகவே நிறைவேற்றக்கூடிய அதிமானுஷமான ஒரு சக்தியை உடையவன் எவனோ அவன்தான் பௌருஷம் உள்ளவன்.
புறத்தான் அபிமான சத்தவம்னு அருள் இருக்கார். அதுல சொல்றார், நீ ராகவனா வந்தியே உண்மையிலேயே நீ மனுஷன்தானா, உண்மையும் அறியாமல் மனிதத்தன்மைக்கு அப்பா இருக்கின்ற தெய்வத்தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறாய், அது அபிமானுஷம். ஆகவே அபிமானுஷமாய் இருக்கின்ற ராம தத்துவம் இருக்கிற தர்மாத்மா சத்திய சந்தஸ்ய ராமோதாபர தெரியதி பௌருஷேத பிரதிசந்தா. அப்படிப்பட்ட சாட்சா நாராயணன் தான் ராமன் என்பது சத்தியமாயிருக்குமையால் நாராயணன் பெயராக அந்த அஸ்திரத்தை இப்பொழுது நான் பிரயோகம் பண்ண போகிறேன். இந்த நாராயணன் அஸ்திரம் அது நாராயண அஸ்திரம்னு பேரு. அந்த நாராயணன் இப்ப ராமனா வந்திருக்கிறதுனால அந்த நாராயணன் சத்தியசந்தனாகவும் தர்மத்தை காப்பாற்றவும் அவதரித்திருக்கிறான் என்பது சத்தியமானால் அவதாரத்தை சொல்லி இந்த கணையானது இந்திரஜித்தை அழிக்கட்டும். இப்ப அஸ்திரத்துக்கு எவ்வளவு சக்தி இருந்தாலும் எம்பெருமான் நாராயணனுடைய பெயரை இணைப்பதனால் அதனுடைய ஆற்றல் இணைத்த காரியத்தை முடிக்கிறது. சசிரஸ்தானம் அந்த கணை இருக்க அது இங்கிருந்து போச்சான். இந்திரத்தினுடைய தலை இருக்கு இல்லையோ, தலை மட்டுமல்ல சசிரஸ்தானம் தலையை காப்பாற்றுவதற்காக அவன் போட்டுக் கொண்டிருந்தான கிரீடம் அது. அந்த கரும்பு சுமஜ்வலித குண்டலம் அந்த காதிலே இருந்த குண்டலங்கள் எல்லாம் சேர்த்து அழந்து போகும்படி இந்திரத்தினுடைய சரீரத்திலிருந்து இந்த தலையை குண்டலங்களோடு அறுத்து தரையிலே வீழ்த்தியது. பாதகா மாசா தரையிலே வீழ்த்தியது பூதலை. இந்திரஜித் மறைக்கப்பட்டான், இந்திரஜித் இறந்துபட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே ராவணன் நிலை என்ன என்பதை நாளை தினம் பார்க்க போகிறோம்.